வேலம் ஸ்டோர்ஸ் ஃபோர்த் ஃப்ளோர் ஆடி ஆஃபர்ல என்ன இருக்குன்னா காட்டன் பேண்ட் அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் 1100 ரூபாய்க்கு 3 1000 ரூபாய்க்கு 3 ஷர்ட் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் நேத்து எல்லாம் கள்ளக்குறிச்சி விஷயத்துல நீங்க மாத்தி மாத்தி காட்டிட்டு இருந்தீங்களே எந்த அளவுக்கு ஒரு சம்பவம் அதனோட தீவிர தன்மையை உணராமல் மெத்தனமாக தமிழக அரசு இருந்த காரணத்தினால் எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மிக மிக துரதிருஷ்டவசமான சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது மனசு பதைக்குது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. தயவு செய்து மாநிலத்தினுடைய முதல்வர் காவல்துறை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கோ அல்லது லாக்அப் மரணங்களோ பெண் குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் கிரிமினல் குற்றங்கள் இதை எல்லாமே தனி கவனம் எடுத்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் மக்கள் வந்து மிக மிக ஒரு கோபத்திற்கும் அதிருப்திக்கும் ஏற்கனவே உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் இன்னும் சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமடைய செய்யும். இப்போ 8 ஆண்டுகால பாஜக ஆட்சி இஸ்ரோ அது போல் விஞ்ஞானிகளுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது, எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கு? நம்ம ஒரு காலகட்டத்தில் முழுமையாக அந்நிய நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய நிலைமையை இன்று பெருமளவு இந்தியா மாற்றி இருக்கிறது. மற்ற நாடுகள் கூட தங்கள் செயற்கைக்கோள்களை இந்தியாவிடம் கொடுத்து அவங்க அதுக்காக பணம் கட்டி நம்ம நாட்டு இஸ்ரோ மூலமாக ஏவக்கூடிய சூழல் இந்த நாட்டில் இப்போ உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம இந்திய தகுதிக்கும் திறமைக்கும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்புக்கும் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இஸ்ரோ வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி விண்வெளித்துறை அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள் பணக்கார நாடுகளுக்கு மட்டுமல்ல இந்தியா மாதிரியான ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கிற நாட்டில் கூட நம்மளோட புத்திசாலியான விஞ்ஞானிகளாலையும் அவர்களுடைய உழைப்பாலும் இந்த நாட்டு மேலே அவங்களுக்கு இருக்கிற பக்தியாலையும் பெரிய சாதனைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை கதை நமக்கு சொல்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். நன்றி அரசு. நாட்டுக்கு இது என்ன மாதிரி தலைமை தேவை அப்படிங்கிறது இந்த படம் முதல்த்துன்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா நம்பி நாராயணனுடைய விஷயத்தில் அரசியல் செய்யப்பட்டதுன்னு அவரோட வாழ்க்கையோ அவரோட வாழ்க்கையோ அவர் இருந்த அவர் சந்தித்த வழக்குகள் இதெல்லாமே அந்த உண்மையை சொல்லும். இதுக்கு மேலே நாதில் புதுசாக என்டாஸ் பண்ணுறதுக்கேன்னு இல்லை, எல்லாமே வெளிப்படையாக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதனால் அந்த வழக்கில் எல்லா தகவல்களும் இருக்குது. புதிதாக இதில் நாங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய சூழல் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த படம் விளக்குவதாக நாங்கள் உணர்கிறோம். மின்கட்டணம் வந்து ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் காரணமாக மின்சார வாயத்தின் மேம்பாட்டிற்காக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. என்ன வகையான அழுத்தம் ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் சொத்து வரி உயர்வுகளாகட்டும் இப்போ மின்கட்டணம் உயர்வுகளாகட்டும் ரொம்ப வசதியாக இதை வந்து மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு அதனால் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். மத்திய அரசாங்கம் இன்னும் நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? அதனால் தங்களோட நிர்வாக திறமையின்மைக்கு தங்க மேலே இருக்கக்கூடிய தவறுகளை மறைப்பதற்கு வழக்கமாக பாஜக அரசு மீதும் பிரதமர் மோடி மீதும் பழி போடுவது அப்படிங்கிறது திமுகவுக்கு புதுசு அல்ல. வரி வருவாய் பண்ணுறதில் கூட வரி வசூல் பண்ணுறதில் கூட மத்திய அரசாங்கம் தங்களோட பணியை சிறப்பாக பண்ணி அதிகமாக நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு இலக்கை நிர்ணயித்தா கூட அந்த வரி வசூலை அவங்களால பண்ண முடியறதில்ல. அதனால் தங்களோட தவறுகள் தங்க செய்ய முடியாத விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழக்கமாக கிடைக்கிறத அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். டாஸ்மாகில் சரக்கு உயர்த்தினாலும் ஒன்றிய அரசு தான் உயர்த்துன்னு சொல்லுவாங்களா? அதனால் கொஞ்சமாவது வந்து தங்கள் உண்மையாகவே தமிழ்நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு அவங்க வேலை செஞ்சால் நல்லது. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி.